உங்களுக்கு நல்லா தெரியும், நான் ஒன்றும் புரட்சி தலைவி அம்மா எங்கள் தலைவர் என்னுடைய குருநாதர் அவங்க பாணியை பின்பற்றிலாம் நான் முன்னாடி அறிவிக்கல. உங்களுக்கு தெரியும் எனக்கு இறை நம்பிக்கை அதிகம், எல்லாத்துக்கும் மேலே நல்ல நாள் பார்ப்போம். நாங்கள் ஏற்கனவே திட்டமிட்ட தேதி 17 இன்று காலை 7:30 ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே திட்டமிட்டது. அதில் வந்து ஒரு 24 தொகுதிகளுக்கு முடிவு பண்ணியிருக்கேன். அடுத்தது அடுத்த கட்டம் முடிவு பண்ணி அடுத்த கட்டமாக அறிவிப்போம். இதில் வந்து யாருக்காகவே நான் எந்த தொகுதி வெயிட் பண்ணல. நாங்கள் உட்கார்ந்து ஒரு நிர்வாகிகளை ஃபைனல் பண்ணுற தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலர்கள், மற்ற அங்கே உள்ள தேவைப்பட்ட ஒன்றிய செயலர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு 24 தொகுதி ஃபைனல் பண்ணிட்டேன். 30 பாண்டிச்சேரி உட்பட தோழமைக்கு போக 39 தொகுதியில் வேட்பாளர்கள் இருக்காங்க. சில தொகுதியில் 2 பேர் கேட்பாங்க, சில தொகுதியில் 3 பேர் கேட்குவாங்க. அதில் நாங்கள் செலக்ட் பண்ணணும், இன்னும் நேரம் எடுப்பேன். அன்றைக்கி நைட்டு உட்காந்து பார்த்தா மறுபடியும் இருப்பேன். அதனால் எல்லா தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தூத்துக்குடி, கன்னியாகுமரி அந்த பக்கம் அறிவிக்கணும். அதே மாதிரி கடலூர், ஆரணி, நமது அரக்கோணம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர் இந்த மாதிரி தொகுதிகள் இன்னும் அறிவிக்காமல் இருக்குது. கள்ளக்குறிச்சி இதெல்லாம் அறிவிக்காமல் இருக்குது. அடுத்த கட்டமாக இருக்குது. இன்னும் அவசரம் இல்லையா. நாங்கள் நாமினேஷனே 26 பண்ண முடியும், 25 தானே எங்கள் தீர்ப்பு வந்து. அதனால் பொறுமையாக செய்வோம். நான் 26 எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தோங்குவேன். சின்னம் கிடைத்த பிறகு தான் தோங்குவேன்.